Hi, hello, this is RGM. Okay, இன்னைக்கு சின்னதாக ஒரு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலி என்னைக்குன்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் அது உங்களுக்கு சொல்கிற மாதிரி பல்வேறு எதிர்ப்புகளை கடந்து சௌராஷ்டிரா மொழி வேதாகமம் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. கடந்த May 1 மதுரை கீழவாசலில் உள்ள சிஎஸ்ஐ திருச்சபையில் பேராயர் ஜோசப் ஜபித்து முதல் பிரதியை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி பல்வேறு இந்து அமைப்புகள் பல போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் முன்னெடுத்த நிலையில் தடையின்றி நிகழ்ச்சி நேர்த்தியாய் திட்டமிட்டபடியே நடந்து முடிந்தது. இந்தியாவில் உள்ள சௌராஷ்டிரா மக்களின் சொந்த மொழியில் பரிசுத்த வேதாகமம் இதுவரை இல்லாத நிலையில் கடந்த 13 இரவு பகலாக திருச்சியை சேர்ந்த எஸ் என் சங்கர் தலைமையில் மொழிபெயர்ப்பு வேலைகள் மிக நேர்த்தியாக நடந்து முடிந்துள்ளது. இந்த வேதாகமத்தை ஓகே இதோட ஃபுல் வீடியோ நான் வந்து டெலிகிராமில் என்ன பண்ணுறேன் நான் போடுறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சௌராஷ்டிரா மொழி அது வந்து இது வரைக்கும் என்ன பண்ணலன்னா மொழிபெயர்க்கப்படல. அதில் அந்த லாங்குவேஜில் வந்து அவ்வளோ எந்த புக்கும் இல்லை. பைபிளில் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 13 வருஷம் சம்திங் என்ன பண்ணியிருக்குன்னு ஆயிருக்கு. ஓகே, எஸ் என் சங்கர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார்னா, அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் அவங்க பேசிகிட்ருக்கவர் தான் அவர். அவர் தான் என்ன பண்ணார்னா இந்த பைபிளை முழுவதுமாக என்ன பண்ணார்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்ருக்காங்க. இன்றைக்கினா May 1 இந்த மே மாதம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்ருக்காங்க. இது பாருங்கள், இவர் தான் அது, இவர் தான் அந்த சங்கர். ஆக்சுவலி இந்த சௌராஷ்டிரா மொழியில் மொழிபெயர்த்ததுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. அதையும் நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடை செய் தமிழக அரசு தடை செய் சௌராஷ்டிரா மொழியில் பைபிளை வெளியிடும் சௌராஷ்டிரா மக்களின் மத மாற்றும் நிகழ்வை சிஎஸ்ஐ திருச்சபை நிர்வாகம் செயலை தடை செய்யவில்லை என்றால் இந்த சிஎஸ்ஐ சர்ச் மீது முற்றுகை போராட்டம் நடைபெறும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரையில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டு பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் மே மாதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பைபிளை என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியிட்ருக்காங்க. ஓகேவா, இது சௌராஷ்டிரா மொழி பேசுகிறவங்க எங்கே இருந்தாங்கன்னா குஜராத் மாநிலத்தில், அங்கே சௌராஷ்டிரா தீபகற்பம் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது, அங்கே தான் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. அதுலேயும் சின்ன பகுதியாக தான் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. இந்த கிறிஸ்துவுக்கு பின் 1205 வருஷம் அந்த பேர் என்ன பண்ணாங்கன்னா இடம்பெயர்ந்து வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே என்ன பண்ணாங்கன்னா குடிபெயர ஆரம்பித்தாங்க. நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக நிறைய பேர் இருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். 2011 வருஷம் கணக்கெடுப்பு இந்தியாவில் கணக்கெடுக்கும்போது சௌராஷ்டிரா மொழி பேசுகிறவங்க மட்டும் 2 மில்லியனுக்கு மேலே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம்லாம் இருக்குது இதில். வந்து சௌராஷ்டிரா மொழி பேசுகிறவங்க எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், ஆரணி, ஆம்பூர், வாலாஜப்பேட்டை, நிறைய இடம், சேலம், இது மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கு. இந்த சௌராஷ்டிரா மொழிக்கு வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மொழி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட்டு கூகுளில் நம்ம தேடி பார்த்தா இதுக்கு வந்து எழுத்து வடிவம்லாம் இருக்குது. தெளிவாக என்ன பண்ணுதுன்னா எழுத்து வடிவம்லாம் நமக்கு ஓகே, எழுத்து வடிவம்லாம் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணியாங்க, சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடித்து சிஎஸ்ஐ திருச்சபையில் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. சில விஷயம் நல்ல விஷயம்லாம் செய்யும்போது சிலருக்கு என்ன வரும்னா கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ண தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் ஒரு திறமையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஎஸ்ஐ திருச்சபையில் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே இந்த சௌராஷ்டிரா மொழியில் இது வரைக்கும் அந்த மொழி இருக்கானே நிறைய பேருக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. நான் நிறையா விஷயங்கள் நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது இந்த சௌராஷ்டிரா மொழியில் புத்தகமே இல்லாமல் நிறைய பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா நிறையா மொழிகளில் புத்தகங்கள் அச்சடிக்கிறாங்க. அதே போல் இந்த சௌராஷ்டிரா மொழியிலையும் என்ன பண்ணாங்கன்னா புத்தகங்கள் என்ன பண்ணாங்கன்னா அச்சடிக்கிறாங்க. அழிந்து போகிற நிலைமையில் இருக்க வேண்டிய நிறையா மொழிகளை நிறைய பேர் என்ன தங்களுடைய சொந்த முயற்சினால் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வேற மொழியில் இருக்கிற புத்தகங்களை என்ன பண்ணாங்கன்னா வெளியிடுறாங்க. உண்மையாகவே சந்தோஷம், மிக்க நன்றி, மிக்க நன்றி என்ன பண்ணிடுறோம், செலுத்திக்கிறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்களை இன்னும் நிறைய செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். திஸ் இஸ் அஜயம் சரஃப், பாய்.